மீல் மேக்கரை வச்சு ஒரு கறி செய்ய போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கவனமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீல் மேக்கர் கறி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு மீல் மேக்கரை அந்த சுடுதண்ணியில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டோம்னா அந்த மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாகிட்டு பாதி அந்த ஹீட்லேயே வெந்துடும். அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணிவிட்டு நார்மல் கோல்டு வாட்டரில் அந்த மீல் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸஸாக இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வந்துடும். நார்மல் கோல்டு வாட்டர் போட்டுட்டு அதை நல்லா ட்ரை ஆக்கிடணும். கையில் வச்சு அழுத்தி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த மீல் மேக்கரை சாஃப்ட் ஆக்கிடணும். அப்புறமா இன்னொரு பேனில் ஆயில் வச்சு அதில் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆனியன் வந்து மிக்சி ஜாரில் க்ரஷில் போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா அந்த ஆனியன் சேர்க்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு முழுசாக வாயில் கடிப்படாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியனை நம்ம கட் பண்ணி போட்டோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அதனால் நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே மிக்சியில் ஒரு சுற்றிட்டு ஆட் பண்ணோம்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். கூட சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீல் மேக்கர், அதையும் எடுத்து இந்த வெங்காய தக்காளி விழுதோடவே சேர்த்து எல்லாமே மீல் மேக்கரோட அந்த கிரேவியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த ஹீட் ப்ராசஸ்லேயே அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். இது அப்படியே சிக்கன் டேஸ்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரசம் தயிர் சாதம் அதோடலாம் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ இந்த கிரேவியோட தேவையான கிரேவிக்கு தேவையான மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், இந்த பவுடர்லாம் நல்லா சேர்த்து மீல் மேக்கரோட நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விடணும். இதில் தண்ணி சேர்க்கறது எதுக்குன்னா போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாமே மீல் மேக்கரோட ஒட்டுறதுக்காக மட்டும்தான் தண்ணி சேர்க்குறோம். வேகிறதுக்கு இல்லை. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு கிளறி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா மீல் மேக்கர் கறி ரெடி. இது அப்படியே அசைவ சுவையில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணி மேலே கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். மீல் மேக்கர் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடித்தமான உணவுகள், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக எப்படி சமைக்கிறது அது மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கோம்.